வாங்க இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு நான் இப்போ ரெண்டு பீர்க்கங்காவை எடுத்திருக்கேன். சாரி சாரி, ஒரே பீர்க்கங்காய் தாங்க, அது ரெண்டா உடஞ்சிருச்சு, அதனால ரெண்டா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு பீர்க்கங்காவையும் தண்ணியில நல்லா கழுவிக்கலாம். எடுத்து வச்சிருக்க பீர்க்கங்காவோட தோல் எல்லாம் பீலர் வச்சு இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணிடறாதீங்க, ஓரளவுக்கு எடுத்தீங்கன்னா போதும். பாருங்க, என்கிட்ட இருக்க பீக்கங்காய் தோல் எடுத்த மாதிரியும் இருக்கு, எடுக்காத மாதிரியும் இருக்கும். இப்படிதான் எடுத்துக்கணும். அந்த பீக்கங்காவெல்லாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே பீக்கங்காய் பொரியல், பீக்கங்காய் தொக்கு, பீக்கங்காய் குழம்புன்னு தான் சாப்பிட்ருக்கோம். இது சாப்பிட்டு பாருங்க, நல்லா வித்தியாசமா நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம எடுத்து வச்ச தோல் எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படி ஒரு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சட்னி செய்யலாம். தேவையான சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து க்ளீன் பண்ணி அதையும் கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு தக்காளி எடுத்து கழுவி வச்சுருக்கேன், அதையும் பொடிப்படியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீக்கங்காய் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எப்போவுமே எல்லா டிஷ்ஷுக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எப்போ எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் அதுலேயே அந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப கொஞ்சமாக போடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. சும்மா போடணுமேனு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது மூணையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. எனது தக்காளி வணங்க மாட்டேங்குது, அதுதான் அங்கங்கே குத்தி விட்டுட்டு இருந்தேன். இப்போ வர தக்காளியே சரியில்லை. அதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சிருந்த பீக்கங்காய் எல்லாத்தையும் அதே எண்ணெயில் போட்டு வணக்கிட்டேன். நல்லா எண்ணெயில் வந்து வணக்கி தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணோம் வாட்டர். அதுக்கு முன்னாடி எந்த தண்ணியும் ஆட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், நான் எண்ணெயிலே நல்லா போட்டு வணக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் பீக்கங்காயே விட்டுற தண்ணி சுண்டினதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்க, நானும் பொறுமையாக வணக்கிட்டே இருக்கேன். இப்போ அந்த பீர்க்கங்காயில் இருக்க ஏற்கனவே அந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த இடத்துல வந்து கொத்தமல்லி தூள், மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கு தான். அதுக்கப்புறம் அந்த மூணையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து தனியாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சுண்ட விடுங்க. அந்த மூணும் நல்லா சுண்டணும். பாருங்கள், நானும் போட்டு கிண்டிகிட்டே இருக்கேன் சுண்டணும்னு சொல்லிட்டு. மஞ்சத்தூளை மறந்துட்டேன், அதனால் கடைசியில் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வேணால் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதை செஞ்சதுக்கப்புறம் அதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதை நல்லா வேக விடுங்க. எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழையை கிள்ளி போடுங்க. இப்போ வந்து எல்லாமே வந்து கடைசியில் கொத்தமல்லி தூளை கிள்ளி போடுறது வந்து ஒரு ட்ரெடிஷனாகவே மாற்றிட்டாங்க. அதை நாமளும் ஏன் விட்டு வைப்பானே, ஃபாலோ பண்ணிக்கலாம். கடைசியில் பாருங்கள், பீர்க்கங்காய் தொட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு சூடான சுவையான பீர்க்கங்காய் தொக்கு ரெடி. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரொம்ப